என்னடா நீ அசன் லெட்டர் வந்த போதுமடா, தமிழ் எந்த படித்துல படித்த? தமிழே தப்பு தப்பு எழுதுற அப்படியே தான் வந்து கொண்டு என்ன செய்ய முடியும்? கெட்ட நேரம் வந்ததுன்னா யாரையும் ஒரு வழி பண்ண. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். சேனல் நேயர்களே, ரகசியமாக நடந்த சேரனின் மூத்த மகளின் இரண்டாவது திருமணம். இப்போது இரண்டாவது திருமணம் நடத்துகிறது ரொம்ப ஃபேஷனாக போயிடுச்சு. நாம் இரண்டாவது திருமணத்தை எதிர்க்கவில்லை, மறுமணத்தை ஆதரிக்கிறோம். அதை முதலே நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏனென்றால் நாட்டில் கலப்பு திருமணம் எவ்வளோ நடக்குதோ அந்த அளவுக்கு ஜாதி ஒழியும். நடிகர் சேரனுக்கு இரண்டு மகள்கள், ஒருவர் திவ்ய தேவதர்ஷினி, இன்னொருவர் தாமினி. இந்த ரெண்டு மகள்கள் வந்து தமிழ்நாட்டில் பெரிய நடிகர்கள் எல்லாருக்கும் ரெண்டு மகள்கள் தான். சூப்பர் ஸ்டார் ரஜினியானதுக்கு ரெண்டு மகள்கள், ரெண்டு மகள்களுமே விவாகரத்தை செய்து மரணம் செய்திருக்கிறார்கள். உலாநாயகன் கமல்ஹாசனுக்கு ரெண்டு மகள்கள், அதில் சுரியாசன் லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்துகிறாரு. அப்சரா ஹாசன் அம்மாவோட மும்பையில் இருக்கார். அதே போல் பார்த்திபனுக்கு இரண்டு மகள்கள், ராமராஜனுக்கு இரண்டு மகள்கள். இப்படியாக வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம். சேரனுடைய மனைவி பேர் செல்வராணி. சேரன் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர். சிறு வயதிலேயே சினிமா கிறுக்கு பிடித்து அலைந்திருக்கிறார். ஆனால் கிறுக்கு பிடித்தது தவறில்லை, அந்த லட்சியத்தில் ஜெயிச்சார் பாருங்க. அதனால் சேரனை பாராட்டித்தான் ஆக வேண்டும். இயக்குனர் சேரன் எனக்கு எப்படி தெரியும்னா, இயக்குனர் கே எஸ் ரவிக்குமாரிடம் அவர் மூன்றாவது இயக்குநராக, துணை இயக்குநராக பணிபுரிந்து கொண்டிருந்தார். கே எஸ் ரவிக்குமாருடைய பல படங்களில் நான் நடிச்சிருக்கேன், அதனால் சேரனை எனக்கு நன்றாக தெரியும். ஒரு முறை வசனத்தை மறுபடியும் எழுதி தர வேண்டும், அதாவது ஓரளவு எழுதியிருப்பாங்க, அதை கரெக்ட் பண்ணி இயக்குநர்கிட்ட தரணும். அந்த எப்படின்னா, ஒரு ஏ ஸ்கொயர் பேப்பரில் பாதியாக முடிச்சிருவாங்க, பாதியாக எழுதுவாங்க. அப்போது எழுத்து பிழைகள் நிறைய சேரனிடம் இருந்தது. உடனே கே எஸ் ரவிக்குமார் சொன்னார், டேய் என்னடா நீ அசன் லெட்டர் வந்த போதுமடா, தமிழ் எந்த படித்துல படித்த? தமிழே தப்பு தப்பு எழுதுகிற அப்படி என்று விட்டார். ஆனால் அதை சோவியால் எடுத்துக்கொண்டார் சேரன். சேரனை பொறுத்தவரையில் மிகப்பெரிய படைப்பாளி. அவருடைய படங்கள் எல்லாமே வித்தியாசமானதாக இருக்கும், எல்லாமே குடும்ப சூழ்நிலையை ஒட்டி இருக்கும். பொதுவாக சொன்னால் கலப்பு திருமணத்தை ஆதரிப்பதாக இருக்கும். சேரனை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தின் மீது அலாதி பிரியம் கொண்டவர். சேரன் மனைவி செல்வராணி இருக்காங்களே, அவங்க எனக்கு நல்லா தெரியும். எல்லா உதவி இயக்குநர்களும் மனைவி கொஞ்சம் வசதியாக ஏதோ ஒரு வேலை செஞ்சு குறிப்பிட்ட சம்பாத்தியத்தை கொண்டு வந்து கொடுத்தா தான் அவர் உதவி இயக்குநராக சந்தோஷமாக வாழ முடியும். ஏன்னா உதவி இயக்குநருக்கு பெரிய சம்பளம் கிடையாது. ஷூட்டிங் நடந்தால் சாப்பாடு மூணு வேளை கிடைக்கும், பேட்டா கிடைக்கும், அவ்வளோதான். அதனால் செல்வராணி தன்னுடைய வீட்டிலேயே தையல் இயந்திரத்தை வைத்து கொண்டு பாவாடை தைக்கிறது, அப்புறமா ஜாக்கெட் தைக்கிறது, சேலைக்கு ஓரம் அடிக்கிறது, இப்படியான வேலைகள் செய்து எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு 300 ரூபா தேத்தி பொண்ணுகளையும் படிக்க வச்சார். சேரனுக்கும் சோறு போட்டார். நல்ல வேளையாக செல்வராணியின் நேரமோ என்னமோ தெரியவில்லை, சேரன் இயக்குனர் ஆனார். வெற்றி படங்களை கொடுத்தார். வெற்றி படங்களை கொடுத்து தயாரிப்பாளர்களுக்கு ஒரு லாபகரமான இயக்குனராக, லட்சிய இயக்குநராக வலம் வந்தார் சேரன்.
இடையில் கொஞ்சம் முடிஞ்ச உடனே பல்வேறு தொழில்களை செய்தார். வீடு வீடாக நான் வந்து வீடியோ வைக்க போகிறேன் என்றெல்லாம் பத்திரிகையாளரிடம் பேசி அதுக்கான தொழிலை தொடங்கினார். ஆனால் அதிலெல்லாம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கல, பெருத்த நஷ்டம். இதன் பிறகு சில சிறிய பட்ஜெட் படங்களை எடுத்தார். ஆனால் எந்த படமும் அவர் கை கொடுக்கவில்லை. தொடர்ந்து தோல்வியில் தோல்வியாகத்தான் வந்து கொண்டது. என்ன செய்ய முடியும்? கெட்ட நேரம் வந்ததுன்னா யாரையும் ஒரு வழி பண்ணாமல் விடாது. அந்த கெட்ட நேரம் சேரனுக்கு வந்துவிட்டதோ என்னமோ தெரியல. அதில் முக்கியமான கதாநாயகர்கள் இரண்டு பேர்கிட்ட போய் கதை சொல்லியிருக்காரு. கால்ஷீட் தர்றேன் தர்றேன் தர்றேன்னு சொல்லி இழுத்தடித்து சேரனை அவமானப்படுத்தியது தான் மிச்சம். இப்போ சமீபத்தில் இரண்டு தினங்களுக்கு முன்பு சேரன் தன்னுடைய மூத்த மகள் திவ்ய தேவதர்ஷினிக்கு சுரேஷ் ஆதித்யா என்பவரை திருமணம் செய்து கொடுத்துருக்கிறார். இதில் வந்து பிரபலங்களாம் பெரும்பாலும் வரல. இயக்குனர் நடிகர் சமுத்திரகனி, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவருடைய மனைவியுடன் வந்து வாழ்த்தினார். பத்திரிகைக்காரர்களுக்கோ மீடியாக்காரர்களுக்கோ யாருக்குமே தகவல் தெரிவிக்கவில்லை. என்ன காரணம்னா செலவாகும். அது மட்டும் இல்லை, பத்திரிகையாளன் கூப்பிட்டாலும் கையாமையான்னு ஏதாவது எழுதுத்தான் செய்வாங்க, பேசத்தான் செய்வாங்க. எனவே அதை மறுத்து விட்டார். இப்போ இயக்குனர் கே சங்கர் இரண்டாவது திருமணம் மகளுக்கு செய்து வைத்தார். பத்திரிகையாளர்கள்லாம் கூப்பிட்டார், எல்லாரும் அரவணைச்சார், சாப்பாடு போட்டார், மணமக்களை பத்திரிகைக்காரர்களுக்கு அறிமுகப்படுத்தார். ஏன்னா அது இயக்குனர் சங்கருடைய பண்பாடு. அவர் நம்பன் இயக்குனர், 50 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குறாரு, அதனால் அவர் கொடுக்கலாம், அதில் தப்பு இல்லை. அதேபோல் ரஜினிகாந்த் தன்னுடைய இளைய மகளுக்கு இரண்டாம் திருமணம் செய்து வைத்தார். இப்போது ஐஸ்வர்யாவும் தனுஷை விட்டு பிரிந்து விட்டார். அவருக்கும் கண்டிப்பாக ரெண்டாவது திருமணம் செய்து வைப்பார் என்று நினைக்கிறேன். ஆனால் வயசு வந்த பசங்க இருக்கானுங்க, யாத்ரா லிங்கா என்று. ஆனால் அது பற்றி யோசிப்பாரா என்று கூட எனக்கு தெரியவில்லை. ரஜினிகாந்த் தன்னுடைய குடும்ப விஷயத்தில் ரொம்ப கோபத்தில் இருக்கார், மன வளர்ச்சியில் இருக்கார் நான் கேள்விப்பட்டேன். எது எப்படியோ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. சத்யம் தேட்டரில் தான் அது ப்ரெஷ் ஷோ போட்டார், ஆட்டோகிராஃப், மிகப்பெரிய வெற்றி படம். அப்போ நான் அவர்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன், அந்த ஒரு காதலி ஒருத்தி அப்படியே திரும்பி பார்த்துட்டு போவா சேரனுடைய திருமணத்தை. அப்போ நான் சேரன்கிட்ட கேட்டேன், சேரன் நமக்கு கணவனாக இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் என்று அவன் நினைக்கிறாள்லான்னு கேட்டேன். போங்கண்ணே, உங்களுக்கு எப்போவுமே இப்படி தான் என்று சிரித்து கொண்டே சொன்னார் சேரன். இதுக்கிடையில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பிக்பாஸ்க்கு போனார். அங்கே லாஸ்லியாவுக்கு அப்பாவாகவே வாழ்ந்தார். அது சேரன் வந்து ரெண்டு பொம்பளை பிள்ளைகளை பெற்றவர் இல்லையா, அதனால் பிக்பாஸில் அந்த நடிகைக்கு நிஜமான அப்பாவாகவே வாழ்ந்தார். அறிவரெல்லாம் சொன்னார், அது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். எப்போவுமே அதிக கோபப்படுகிறவர்களிடம் நல்ல குணம் இருக்கும். பிரியாளர்களை மிகவும் மதிப்பவர் சேரன், அதில் எந்த சந்தேகம் இல்லை. அந்த அடிப்படையிலே நாம் சேரனுடைய மூத்த மகளின் இரண்டாவது திருமணத்தை வாழ்த்துகிறோம். 16 பெற்று வாழ நமது உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம்.